நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு வரலாறு காணாத உச்சத்தை தொட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு ஜூலை பத்தாம் தேதியுடன் நிறைவடைந்த வாரத்தில் முன்னூற்று பதினோரு கோடி டாலர் அதிகரித்து ஐம்பத்தோராயிரத்து அறுநூற்று முப்பத்தாறு கோடி டாலரை தொட்டது என ரிசர்வ் வங்கி புள்ளி விவரம் தெரிவிக்கிறது இது வரலாறு காணாத புதிய உச்சம் என ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது இதற்கு முன் ஜூலை மூன்றாம் தேதியுடன் முடிவடைந்த வாரத்தில் அறுநூற்று நாற்பத்தி இரண்டு கோடி டாலர் உயர்ந்து ஐம்பத்தோராயிரத்து முன்னூற்று ஐம்பத்து நான்கு கோடி டாலராக காணப்பட்டது மதிப்பீட்டு வாரத்தில் அந்நிய செலாவணி சொத்து மதிப்பு இருநூற்று முப்பத்தி ஏழு கோடி டாலர் உயர்ந்து ஐநூற்று அறுபத்து மூன்று கோடி டாலரை எட்டியது தங்கத்தின் கையிருப்பு எழுபத்து ஒன்று புள்ளி இரண்டு கோடி டாலர் அதிகரித்து மூவாயிரத்து நான்கு நானூற்று எழுபத்து மூன்று கோடி டாலராக உயர்ந்துள்ளது சர்வதேச நிதியத்தில் எஸ்டிஆர் இருப்பு ஐம்பது லட்சம் டாலர் உயர்ந்து நூற்று நாற்பத்தைந்து கோடி டாலராகவும் கையிருப்பு நிலை ஒன்று புள்ளி ஒன்பது கோடி டாலர் அதிகரித்து நானூற்று ஐம்பத்து நான்கு கோடி டாலராகவும் இருந்தது என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூரதர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்